வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். கொரோனா இதை வந்து கொஞ்சம் அஸ்ட்ராலஜிக்கலாக அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இதெல்லாம் வந்து ஒன்றும் இறுதி முடிவுகள் அல்ல, சும்மா ஒரு கஸ் அவ்வளோதான். ஆர்வமுள்ளவர்கள் இந்த ஆராய்ச்சியை தொடரலாம். இந்த கொரோனா அப்படிங்கிறது காற்று வழியாக பரவுகிறது, அதுவும் முக்கியமாக வந்து இருமல் தும்மல் நீர் திவலைகள் இது வழியாக பரவுது. ஜலகாரகன் சந்திரன், காற்றுக்கு காரகன் சந்திரன், அதே போல் இந்த நுரையீரல் நுரையீரலுக்கு காரகனும் சந்திரன் தான். இப்போ இந்தியாவினுடைய ஜனத்தொகை வந்து 130 கோடி சில்லறை. இதில் எல்லாத்துக்கும் வந்ததா கொரோனா இல்லை? யாருக்கெல்லாம் வரலாம்? சும்மா ஒரு ப்ரப்போசல், உங்கள் ஜாதகத்தை வச்சு ரெஃபர் பண்ணிக்க. இப்போ வந்து யாருடைய ஜாதகத்தில் சந்திரன் பல்பு வாங்கியிருக்கோ அவங்களுக்கு வரலாம். முக்கியமாக இந்த விருச்சிக ராசி, இவங்களுக்கு வந்து சந்திரன் நீச்சம் இல்லையா, அதனால இவங்க எஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதேபோல் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிருமிகள், கிருமிகள் அப்படின்னா வந்து ராகுகேது தான். யாருடைய ஜாதகத்தில் வந்து இந்த சந்திரனோடு ராகு கேதுக்கள் சேர்ந்திருக்காங்களோ அவங்களுக்கு இந்த பிரச்சனை வரலாம். அதே போல் சில லக்னங்கள் உண்டு, அதாவது கும்பத்துக்கு சஷ்டாதிபதி சந்திரன், தனுசுக்கு அஷ்டமாதிபதி சந்திரன், அதே போல் கடகம் மன்னிக்கணும் சந்திரன் யாருக்கு விரையாதிபதி, கடகம் சிம்மம், சிம்மத்துக்கு வந்து விரையாதிபதி, அதனால சிம்மத்துக்கு இந்த எஃபெக்ட் வரலாம். ஓகே. இப்போ கொரோனா வந்தவன்லாம் போயிடுறானா இல்லை, அதுக்கு காரணம் என்ன? அவனுடைய அந்த என்ன சொல்றது, இம்யூனிட்டி பவர், அந்த இம்யூனிட்டி பவர் யாருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா, யாருக்கு வந்து செவ்வாய் தோஷம் இல்லையோ அவங்களுக்கு அந்த இம்யூனிட்டி பவர் இருக்கும். அதாவது உங்க ஜாதகத்தில் செவ்வாய் 3, 6, 10, 11 இந்த மாதிரி பாவங்களில் இருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை. ஏன்னா செவ்வாய் தான் வந்து எலும்புக்குள் இருக்கக்கூடிய மஜ்ஜைக்கு காரகன். இந்த நோய் எதிர்ப்பு சக்தி, இந்த நோயை எதிர்த்து போராடக்கூடிய வெள்ளை அணுக்கள் வந்து அந்த மஜ்ஜையில தான் வந்து உருவாகும். செவ்வாயே தகராறுன்னு வைங்க, பல்பு மாட்டிக்கலாம் ஒன்று. அடுத்தது இப்போ பொதுவாகவே வந்து லக்னம், லக்னாதிபதி இவங்கெல்லாம் வந்து ஒரு வீட்டுக்கு கடக்கால் மாதிரி, வடிவேல் டைலாக் வரும் பாருங்க, பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்கு, அந்த மாதிரி இருந்தால் என்ன ஆகும்? டப்பா டான்ஸ் ஆடும். இந்த லக்னாதிபதியானவர் பலம் பெற்றிருக்கணும், பலம் பெற்றிருந்தால் வேற ஃபார் ஒரு இது என்னடா மேட்ரு. இப்போ நாம் பார்க்குறோம் பல பேர் வந்து இது தாடைக்கு போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பான் மாஸ்கை, சிலர் அதுவும் கிடையாது, அவன்லாம் எந்த தைரியத்தில் பண்ணுறான்னு தெரியாது, ஆனால் எனக்கு வராது அப்படின்னு அவன் நினைக்கிற வரைக்கும் அது வராமல் கூட போகலாம். வந்துருமோ அப்படின்னு நினச்சா வந்துடும், வந்த பிறகு ஆஹா வந்துருச்சே என்ன, ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் லக்னாதிபதி பலம் பெற்றிருக்கிறாரா அதை பார்க்கணும் முக்கியமாக. அப்போ வந்து இந்த கொரோனா என்பது நம்மை தாக்குவதற்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு ரஃப் ஐடியாவுக்கு வரலாம். இதில் என்னுடைய சந்தேகம் என்னடானா, இப்போ நான் ஏற்கனவே இந்த சம்பவத்தை சொல்லியிருப்பேன், ஒரு சின்ன ஊர், அந்த ஊரில் ஒரு மொபைல் ஷோரூம்,
ஒரே கடை ஆறு மாசத்துல நாலு தடவை கொள்ளையடிக்கப்பட்டது. என்னடா மேட்டர்னு பார்த்தா அந்த கணவர் அவர் ஜாதகத்திலையும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, மனைவி அவங்க அவங்க ஜாதகத்திலையும் எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க பையனுக்கு வந்து ராகதசையோ சம் சனிதசையோ நடக்குது, அவன் ஸ்கூலுக்கு போகப்படாது. அவ்வளவுதான். இப்போ கொள்ளையடிச்சிட்டான்னு வைங்க, அந்த நாளெல்லாம் வந்து போலீஸ் ஸ்டேஷனு அது இது அலையறதுக்கு சரியாகப்படும். குழந்தைய யார் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புவா? இப்படியாக அதை போல என்னுடைய சந்தேகம் என்னடான்னா, இந்த குரு சனி சேர்க்கை, இந்த குரு சனி சேர்க்கை இருக்கும்போது இந்த கோயில் குளம் கல்யாணம் காட்சி தொட்டில போடுறது வயசுக்கு வந்த ஃபங்க்ஷனு இந்த மாதிரி வெங்காயம்லாம் நடக்கப்படாது. என்ன நடக்கப்படாது? இது நம்ம ஆளுங்க விடுவாங்களா? விட மாட்டாங்க, அதை தொடர்ந்து செய்துக்கிட்டே இருப்பாங்க. அதை உடைக்கணும். என்ன அதை உடைக்கணும்? குரு சனி சேர்க்கை என்பது இருக்கும்போது நாத்திகவாதம் அது வந்து மேலுக்கு வரணும். இந்த கொரோனா வந்து பெரும் ஆன்மீகவாதிகளை எல்லாம் நாத்திகவாதிகளா மாத்திரும், நாத்திகவாதிகளா மாத்திரும். எல்லாம் நல்லா இருக்காம்பா, ஆண்டவன் எதுக்கு எனக்கு இதை கொடுத்தான், புரியுதுங்களா? அதே போல இந்த கல்யாணம் 40 பேர் தான் வரணும், என்ன 40 பேர் தான் கல்யாணத்துக்கு. ஒய்யால உங்ககிட்ட வந்து பொட்டி பொட்டியா பணம் இருக்கலாம், பீரோ ஃபுல்லா நகை இருக்கலாம், ஆனால் 40 பேர் தான் வரணும். அதான் அந்த குரு சனி சேர்க்கை. அது ஏதோ நாமளே வந்து வாலண்டரா நெஞ்சம் மாலையும் நினைவே தேவதை அப்படின்னு வாழ்ந்து தொலைக்கலாம், இவ்வளவு பிரச்சனையே கிடையாது. அதை விட்டு போட்டு கும்பமேளான்னு லட்ச லட்சமா போறது, என்னது கள்ளழகர் வந்து ஆத்துல இறங்குறாராம், சினிமா செட்டிங்ஸ் மாதிரி போட்டு வச்சிருக்கானுங்க, தார்பாலை போட்டு அது மேல தண்ணியை ரொப்பி யார ஏமாத்துறானுங்க? புரியல புரியல. கோயிலுக்கு கும்பாபிஷேகம், இப்ப கோயில் அப்படிங்கிறது வந்து என்னடானா, ஒரு காலகட்டம் வரைக்கும் எவனுக்கும் வந்து கார வீடே கிடையாது, எல்லாம் குச்சி வீடு மச்சி வீடு தான். அதனால ஊருக்கு பொதுவா ஒரு கட்டடம் இருக்கணும். அந்த கோயிலுங்கிறது ஒரு மல்டி பர்பஸ் ப்ராஜெக்ட். அது மழை வந்துச்சுன்னா நெல் மூட்டெல்லாம் அடிக்க வைப்பான், வீடு கொளுத்திச்சுன்னா கோயில வந்து படுத்துக்குவான், ஓல்டேஜ் ஹோம் வயசாயிருச்சுன்னா கோயில வந்து தங்கிடுவான். இப்படி பல வகையில அது வந்து யூஸ் ஆயிட்டு இருந்தது. அப்ப ஏதாச்சும் பண்ணாலும் ஒரு இது இருக்கு. இப்ப பங்கடைய பூட்டின மாதிரி பூட்டிக்கிட்டு போயிடுறான். அந்த வெங்காயம் அது வந்து என்னடான்னா, அவளுக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் அவ்வளவுதான். சமுதாயத்துக்கு அதனால என்ன லாபம் தெரியாது. இன்னைய தேதிக்கு என்ன, இன்னைய தேதிக்கு நான் சொல்றாப்புல மாத்த சொல்லுங்க எல்லா கோயிலையும். அதாவது பக்தாள் அவனே போனோம் உள்ளார, போய் அவனே வந்து மணி ஆட்டி அவனே கும்பிடு போட்டு வரணும், அந்த மாதிரி மாத்த சொல்லுங்க, அப்ப அங்க இறைவன் வாழ்வான். அதே போல அந்த காலகட்டத்தில் இருந்தது, அதாவது ஒரு கிடங்கு ஒரு மூலிகை தோட்டம், அங்கேயே வந்து இந்த மருத்துவர்கள், அதே போல இந்த அனாதை சிறார்கள் இவங்களை வளர்க்கறது, இத என்ன சொல்றது, அனாதைகளுக்கு அன்னதானம், இந்த மாதிரி மல்டி பர்பஸ் ப்ராஜெக்டா மாத்து சொல்லுங்க, அது வேற கதை. அதை விட்டு போட்டு கிடக்கிறது கிடக்கட்டும், கழுவி தூக்கி மனையில வைங்கிற மாதிரி ஊரே வந்து சுடுகாடு ஆயிடுச்சு. இவனுங்க இந்த காலகட்டத்தில் வந்து கும்பாபிஷேகம், இது தேவையா யோசிச்சு பார்க்கணும். சரி பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.